ஹாய், நான் உங்கள் கவிதா ராம்ஜி. நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ஐரோப்பாவின் முக்கிய ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஆசியாவின் முக்கிய ஆறுகள் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐரோப்பாவோட முக்கிய ஆறுகள் பார்க்க போகிறோம். ஆறுகளோட பேர் மற்றும் அதோடய நீளம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து அது எங்கே உருவாகுது மற்றும் எங்கே போய் சேருது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓல்கா அப்படிங்கிற ஆறு பார்க்குறோம். அதோடய நீளம் பார்த்தோம்னா 3692 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குது. அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால்டேஸ் பீடபூமியில் வந்து உற்பத்தி ஆகுது. வால்டேஸ் பீடபூமி. அப்புறம் எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்பியன் கடல். காஸ்பியன் கடல் அப்படிங்கிற இடத்துல போய் கலக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது டேன்யூப் அப்படிங்கிற ஆறு பார்க்குறோம். டேன்யூப் இதோட நீளம் பார்த்தோம்னா 2860 கிலோமீட்டர் வந்து இருக்குது. கருங்காடு அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது. அடுத்து எங்கே போய் சேருதுன்னு பார்த்தோம்னா கருங்கடல் அப்படிங்கிற இடத்துல போய் சேருது. அடுத்து மூன்றாவது பார்க்க போகிறோம் நீப்பர் அப்படிங்கிற ஆறு பார்க்க போகிறோம். நீப்பர் அப்படிங்கிற ஆறு வந்து 2145 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குது. அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வால்டாய் குன்றுகள்லேருந்து பிறக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போய் சேருதுன்னு பார்த்தோம்னா இதுவும் கருங்கடலில் தான் போய் சேருது. அடுத்து நான்காவது பார்க்க போகிறது ரைன் அப்படிங்கிற ஆறு பார்க்க போகிறோம். ரைன் அப்படிங்கிற ஆறோட நீளம் பார்த்தோம்னா 1230 கிலோமீட்டர் வந்து இருக்குது. எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விஸ் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து பிறக்குது. எங்கே போய் சேருதுன்னு பார்த்தோம்னா வடக்கு கடல் அப்படிங்கிற இடத்துல சேருது. அடுத்து ஐந்தாவது ரோன் அப்படிங்கிற ஆறு பார்க்க போகிறோம். ரோன் அப்படிங்கிற ஆறோட நீளம் பார்த்தோம்னா 813 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்குது. அது ஸ்விஸ் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இதுவும் உருவாகுது. ஆனால் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தோம்னா மத்திய தரைக்கடலில் போய் சேருது. மத்திய தரைக்கடலில் போய் கலக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆறாவது போ அப்படிங்கிற ஆறு பார்க்குறோம். இதோடய நீளம் பார்த்தோம்னா 652 நீளம் வந்து இருக்குது. அது எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம்னா கோட்டியான் ஆல்ப்ஸ் அப்படிங்கிற இடத்துல பிறக்குது. எங்கே போய் கலக்குதுன்னு பார்த்தோம்னா ஏட்ரியாட்டிக் கடல் அப்படிங்கிற இடத்துல போய் கலக்குது. அடுத்து ஏழாவது பார்க்க போகிறோம் தேம்ஸ் அப்படிங்கிற ஆறு பார்க்குறோம். தேம்ஸ் அப்படிங்கிற ஆறு வந்து 346 கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குது. அது எங்கே பிறக்குதுன்னு பார்த்தோம்னா கெம்பில் அப்படிங்கிற இடத்துலருந்து பிறக்குது. கெம்பில். அடுத்து கலக்கும் இடம்னு பார்த்தோம்னா வடக்கு கடலில் போய் கலக்குது. இந்த ஆறு எங்கே போய் கலக்குதுன்னு பார்க்குறோம் வடக்கு கடல் அப்படிங்கிறதுல போய் கலக்குது. இதுதான் ஐரோப்பாவோட முக்கிய ஆறுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒன்வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.